ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஹாப்ஸ் சைனிங் இன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூல்ஸ். ட்ரூல்ஸ்ன்றது ஒரு ஃபுட் பிராண்ட், எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் ஆக்சுவலி நம்ம ட்ரூல்ஸ்ன்றது ஃபுட் பிராண்ட் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து சலைவா. ஒரு டாக்ஸுக்கு வந்து அதிகமாக ஜொல்லு ஊற்றினாலோ இல்லை இப்போ பார்த்தாலுமே ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு தலைவலியை உண்டு பண்ணும். சில பேர் வந்து அது தெரிஞ்சு வாங்குவாங்க, சில பேர் தெரியாமல் வாங்கி மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி சில பிரீட்ஸ்க்கு வந்து அதிகமாக ஜொல்லு ஊற்றுற பிரீட்ஸ் எது எது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து டாக்ஸ் பத்தி, பெட்ஸ் பத்தின வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப புரிதலாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க பிரீட்ஸ். இதுல டாப் 10, டாப் 5 அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா ரேண்டமா நான் போட்டிருக்கேன். இந்த பிரீட்ஸ் எல்லாமே வந்து அதிகமா ஜொல்லு ஊத்தும். நீங்க தெரிஞ்சு தெளிவா வாங்கி வச்சீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது டிராபேக் சொன்னா டிராபேக்கும் கிடையாது, அதோட நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாகவே வந்து டாக்ஸுக்கு ஜொல்லு ஊத்துறது வந்து நல்லதுதான். நான் வந்து அதிகமா ஊத்தினாலோ இல்ல வந்து அன்யூஷுவல் டைம்ல ஊத்தினாலோ வந்து அது பெரிய பிரச்சனை. சோ பொதுவா டாக்ஸ்க்கு வந்து ஃபுட்டோ இல்லைன்னா அதுக்கு பிடிச்ச டாய்ஸோ நீங்க கையில வச்சுட்டீங்கன்னா டாக்ஸ் வந்து ஜொல்லு ஊத்தும், அது வந்து பெரிய பிரச்சனை இல்ல. பட் ஆனா வந்து டாக்ஸ் வந்து ரேபிஸ் அதிகமானாலோ இல்ல வந்து டீஹைட்ரேஷன் அதிகமானோ இல்ல வந்து அதிகமா குழச்சாலோ வந்து டாக்ஸ்க்கு சலைவா கிரியேட் ஆகி சலைவா வெளியே வரும். வந்து சும்மா உட்காந்துருக்கு, இந்த பிரீட்ஸ்ல இல்லாத ஒரு பிரீட்ஸ் வந்து சும்மா இருக்கிறப்ப அதிகமா சலைவா வந்துகிட்டே இருக்காது, ஒயிட்டா நுரையில வர மாதிரி வருது அப்படின்னா அது வந்து நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்க வேண்டிய ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிரீட்ஸ் வந்து அதிகமா ஜொல்லு ஊத்தும், அதிகமா வந்து சலைவா கிரியேட் பண்ணும், அதிகமா ட்ரூல்ஸ் வரும் அப்படின்ற வந்த பிரீட்ஸ பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரீட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பேசடவுன். சோ பேசடவுன் அப்படின்றது ஒரு டாய் பிரீடுங்க, சூப்பரான டாய் பிரீட் அப்படின்னு சொல்லலாம். கியூட்டான டாய் பிரீடு, பாக்குறதுக்கு ரொம்ப வியர்டா இருக்கும். சோ இந்த பிரீட வந்து நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பட் ஆனா வந்து ஒரே டிராபேக் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப கீழே வரைக்கும் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட ஃபேஸ்ல வந்து பயங்கரமா ஜொல்லு ஊத்திக்கிட்டே இருக்கும். இந்த பிரீட் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சூட் ஆகாது, நீங்க பார்த்து தெளிவா வாங்குங்க. செகண்ட் பாயிண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பிரீட்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். சோ நாலுமே வந்து டாய் பிரீட்ஸ் நம்ம சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் பிரீட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பக். சோ பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து பக். பட் ஆனா பக்குக்கு வந்து அதிகமா ஜொல்லு ஊத்தாது, சில சமயத்துல ஊத்திக்கிட்டே இருக்கும், அறியாம அதை வந்து ஊத்திக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து பிரெஞ்சு புல்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கு மாதிரியே இருக்கும் பிரெஞ்சு புல்டாக். அதுக்கும் வந்து லைட்டா வேணா ஊத்தும், பட் ஆனா ரொம்ப அதிகமா வந்து ட்ரூல்ஸ் வராது, செமியா வந்து வரும். எல்லாருமே வந்து இது வாங்கி வளர்க்கலாம், ரொம்ப அனாயிங்கா இருக்காது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து புல்டாக். சோ புல்டாக் வந்து ரொம்ப ஹெட்டிக்கா இருக்கும், நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது, பயங்கரமா வந்துகிட்டே இருக்கும், சலைவா வந்துகிட்டே இருக்கும், நீங்க தொடங்க தொடங்க வந்துகிட்டே இருக்கும். சோ அது வந்து ரொம்ப மோசமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருக்கும் சூட் ஆகாது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த புல்டாக், அமெரிக்கன் புல்டாக் சொல்ற மைக்ரோ மேக்ரோ ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த டாய் பிரீட்ஸ் எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லா அமெரிக்கன் புல்டாக்ஸ்க்குமே வந்து சலைவா அதிகமா வரும். சோ அந்த சலைவா வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ் வந்து எவ்வளவு அடிச்சு வச்ச மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும், ஸ்னவுட் வந்து சின்னதா இருக்கும். அந்த டாக் பிரீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சலைவா அதிகமா ஊத்தும், பிகாஸ் அதோட ஸ்கின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், கீழே தொங்கி இருக்கும். சோ அதோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சலைவாவை கிரியேட் பண்றத வாய்க்குள்ளே வச்சுக்க முடியாது, அதனால வந்து சலைவா வெளியே வந்துகிட்டே இருக்கு. இதுதான் ஒரு பேசிக் ரீசன் நம்ம சொல்லலாம். சோ இதை வந்து நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா எல்லாருமே எல்லா வீடுமே வாங்கி வளர்க்கலாம், பெரிய பிரச்சனை கிடையாது. சோ மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்சர்ஸ். எல்லாருமே தெரியும் பாக்சர்ஸ் அப்படின்றது சூப்பரான டாக் பிரீடு, ஒரு மீடியம் சைஸ் டாக் பிரீடு. சோ அந்த பிரீடுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலுமே ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா அதுக்கு வந்து பயங்கரமா எச்சு ஊத்தும். பட் ஆனா ரொம்ப அதிகமா ரொம்ப மோசமான ஊத்தாது, பட் ஆனா ஓரளவுக்கு வந்து நம்மளால மேனேஜ் பண்ற அளவுக்கு கண்டிப்பா வந்து வந்துகிட்டே இருக்கும். டெய்லி நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் வந்து சலைவா தொலைக்கிற மாதிரி தான் இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா அதோட ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்குல்ல அதனால. அதே மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து ஒரு 3 டாக் பிரீட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரீட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து புல் மாஸ்டிஃப். செகண்ட் பிரீட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாஸ்டிஃப் சொல்லுவாங்க. புல் மாஸ்டிஃப் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், இங்கிலீஷ் மாஸ்டிஃப் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா வந்து பிரெஞ்ச் மாஸ்டிஃப்னு சொல்லுவாங்க. பிரெஞ்ச் மாஸ்டிஃப் அப்படின்றது வந்து டாகே வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சொன்ன 3 பிரீட்ஸ்மே வந்து பயங்கரமா ஜொல்லு ஊத்தும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஊத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா செட் ஆகாது, பிகாஸ் இதோட சைஸும் வந்து ரொம்ப பெருசா, அதே மாதிரி வீடு ஃபுல்லா ட்ரூல்ஸ் ஆகிட்டே இருக்கும், சலைவா ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டாக் பிரீட் வாங்குறது உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கிரேடன். உங்க எல்லாருமே வந்து கிரேடன் அப்படின்றது ஒரு சூப்பர் டூப்பர் ஜெயண்ட் டாக் பிரீடு, எல்லாருக்குமே தெரியும் இந்த டாக் பிரீட பத்தி. இதுக்கு இருக்க ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா சைஸ், அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும், டாக் வந்து சூப்பரா இருக்கும், ஜெய் ஜாண்டிக்கா இருக்கும், அழகா இருக்கும். பட் ஆனா வந்து சலைவா அப்படின்ற பிரச்சனை வந்து கண்டிப்பா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே வந்து அது புரிஞ்சும் இருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஹெட்டிக்கா இருக்கும் அப்படின்றது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6th பாயிண்ட், இதுக்கப்புறம் வர டாக் பிரீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சலைவா வந்து 24/7 வந்து வந்துகிட்டே இருக்கும், தூங்கினாலும் வரும், உட்கார்ந்தாலும் வரும், சாப்பாடு கொடுத்தீங்கனாலும் வரும், குடுக்கலனாலும் வரும்,
டிவி பார்த்துட்டே இருப்பீங்க, அப்படியே சலைவா வந்துகிட்டே இருக்கும். நீங்க அது வந்து கிளாத் கட்டி ரொம்ப தெளிவா வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ என்ன ப்ரீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்ஸ்த்ல இருக்க ப்ரீட் வந்து செயின்ட் பெர்னார்ட். சோ செயின்ட் பெர்னார்ட் அப்படின்ற டாக் ப்ரீட் வந்து ரொம்ப பெரிய சைஸ், அது மட்டும் இல்லாம ஹெட் வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிங்கா இருக்கும். அதோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாபரியா இருக்கும், ரொம்ப கீழே ஊத்துற மாதிரி இருக்கும் அந்த ஸ்கின்னே வந்து. சோ அந்த மூலியமா வந்து பயங்கரமா சலைவா வந்துகிட்டே இருக்கும், அதனால மேனேஜே பண்ண முடியாது. நீங்க கிளாத் கட்டி தெளிவா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட். சோ நியூ ஃபவுண்ட்லேண்ட் வந்து அந்த அளவுக்கு நம்ம டாக்ஸ் யாரும் வச்சு இல்ல, பட் ஆனா அதுக்கும் பயங்கரமா ஜொல்லு ஊத்தும். நீங்க கண்டிப்பா ட்ரூல்ஸ் அதிகமா வரும், கண்டிப்பா அதுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும், டெய்லி தொடங்குற மாதிரி இருக்கும், உங்க மேல எல்லாம் ஆயிடும். ஹேவ் டு மெயின்டைன். எய்த் பாயிண்ட், நம்ம சூப்பரான டாக் பிரீட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிபெட்டன் மாஸ்டிஃப். சோ டிபெட்டன் மாஸ்டிஃப் அப்படின்ற ஒரு டாக் பிரீட் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கு வந்து அதிகமா ஜொல்லு ஊத்தும், அதுவும் வந்து மோஸ்ட் ஆஃப் டைமுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஆனா நீங்க ஷோ குவாலிட்டி டாக் பிரீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஊத்திக்கிட்டே இருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்க இன்னொரு டாக் பிரீடுக்கும் வந்து அதிகமா ஊத்தும், பட் ஆனா மேனேஜ் பண்ற அளவுக்கு ஊத்தும், ரொம்ப வந்து மோசமாலாம் இருக்காது, புள்ளிகுட்டா. சோ புள்ளிகுட்டாவோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷோ குவாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி ஃபைட்டிங் லைன் ஒண்ணு இருக்கு. சோ ஃபைட்டிங் லைன்ல டாக் பிரீட் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜொல்லு ஊத்தாது, ஏன்னா வந்து பாடி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். பட் ஆனா வந்து நீங்க ஷோ குவாலிட்டில இருந்து நீங்க வாங்குறீங்க, நல்லா வந்து ஸ்கின் எல்லாம் தொலைதொலன்னு இருக்கு, அந்த மாதிரி ஒரு டாக் பிரீட் நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா வந்து ட்ரோல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சலைவா அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா இது வந்து மேனேஜபிளா தான் இருக்கும், ரொம்ப மோசமா இருக்காது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து கேனிகோர்சோ. நைன்த் பிளேஸ் பிடிச்ச டாக் பிரீட் வந்து கேனிகோர்சோ. சோ கேனிகோர்சோ அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பரான ஃபேமஸா வளர்ந்து வரக்கூடிய ஒரு டாக் பிரீட். அந்த பிரீடுக்கு வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து வாங்கணும், அதிகமா ஊத்தும் நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அதோட பாடி ஸ்ட்ரக்சரே இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ராட்வெல்லர். என்னடா நீ ராட்வெல்லர்லாம் சொல்ற, ராட்வெல்லர்ன்றது ஒரு சூப்பரான டாக் பிரீட், இதுக்கு போய் ஏன்டா ஜொல்லாம் ஊத்த போகுது, ட்ரூல்ஸ் எல்லாம் வரப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மன் லைன்ல ஒர்க்கிங் லைன்ல இருக்க டாக் பிரீட்ஸ்க்கு ஜொல்லே சுத்தமா ஊத்தாது, ஏன்னா அதோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்க ஸ்கின் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். பட் ஆனா நீங்க ஷோ குவாலிட்டி செரிபியன் லைன் எல்லாம் போனீங்கன்னா ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னவுட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து கீழே இருக்கும். சோ அந்த ஸ்கின்ன வந்து சலைவா வந்து அதால பிடிக்க முடியாது, சோ அதனால அந்த சலைவா வெளியே வந்துகிட்டே இருக்கும், ட்ரூல்ஸ் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். சோ அதை வந்து நீங்க கண்டிப்பா மேனேஜ் பண்ணணும். முக்கியமா செரிபியன் லைன், ஷோ குவாலிட்டி, டாய் ஃபேஸ், நல்லா வந்து ஃபேஸ் வந்து பெருசா இருக்கும், ஆப்பிள் ஃபேஸ்னு சொல்லுவாங்க, பெரிய ஃபேஸா இருக்கும். டாகோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வச்ச மாதிரி ஸ்னவுட் வந்து சின்னதா இருக்க ராட்வெல்லர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும், மற்றபடி எல்லா ராட்வெல்லர்ஸ்க்கும் இருக்கவே இருக்காது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து ரொம்ப ஹெட்டிக்கு, நீங்க இந்த பிரீட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க, இதுக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை, அதுவும் ரொம்ப மோசமா ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நியோபோல்டன் மாஸ்டிஃப். சோ நியோபோல்டன் மாஸ்டிஃப் அப்படின்றது வந்து கசின் ஆஃப் கேனிகோர்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். சோ நியோபோல்டன் மாஸ்டிஃபோட ஃபேஸே வந்து அவ்வளவு பெருசா இருக்கும், அதோட ஸ்கின் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து பெருசா இருக்கிறதுக்கு அதோட பேர் போனது. சோ மொலாசா டைப்போட எக்ஸ்ட்ரீம் கூட நம்ம சொல்லலாம். சோ அதுக்கு வந்து பயங்கரமா ஊத்தும் ஜொல்லு. சோ அது மட்டும் இல்லாம நிறைய பிரீட்ஸ்க்கு வந்து இருக்கு, பட் ஆனா அந்த பிரீட்ஸ் எதுவுமே வந்து இந்தியால கிடையாது, அதனால வந்து அந்த பிரீட்ஸ் எதுவும் நான் மென்ஷன் பண்ணல. நீங்க கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரீட் எதுவா நீங்க வாங்க போறதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி அதுக்கு ஜொல்லு ஊத்தும் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மேனேஜ் பண்ண போறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரீட் வாங்கினீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸியா நீங்க மேனேஜ் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் விச் ஹோப்ஸ் சைனிங் அவுட். பை பை கைஸ்.